வணக்கம், இது ஃபார்வர்ட் மெசேஜ் சேனல். நான் அருண் கோமதி. ஸோ ஜம்மு காஷ்மீர் எல்லையில் நடந்த சண்டையில் இறந்து போன லக்ஷ்மணன் அவர் அப்படிங்கிற தமிழகத்தைச் சேர்ந்த இராணுவ வீரரோட உடல் வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ மதுரை ஏர்போர்ட் வழியாக அவங்க நேட்டிவுக்கு போணுச்சு. ஸோ அது குறித்து போன வாரத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகள்லாம் உண்டானுச்சு. பிடிஆர் போயிட்டு அரசு சார்பில் அரசோட புரோட்டோக்கால் படி அரசு தான் அங்கே மரியாதையை செலுத்தணும், அதுக்கப்புறம் அவங்களோட உடலை வந்து அவங்க நேட்டிவ் கொண்டு போனதுக்கப்புறம் மற்ற அரசியல் கட்சிகள் தலைவர்கள்லாம் போய் செலுத்தலாம், மரியாதை செலுத்தலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு கவர்மெண்ட்டோட ப்ரொசீஜருங்கிறது இதுதான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சியான பாஜகவும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து திடீர்னு வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து சங்கிகள் வந்து நிறைய பேர் குவிஞ்சிட்டாங்க. குவிஞ்சு வந்து மரியாதை செலுத்த வந்த பிடிஆரோட வாகனத்தை மறிச்சிட்டாங்க. ஸோ மறித்து வந்து அவர் மேலே தாக்குதலில் ஈடுபட முயற்சி செஞ்சாங்க. அப்போ காவலர்கள் காப்பாற்றினாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் காலனியெல்லாம் பாஜகவோட பெண் சங்கிகள் குரூப் வந்து தூக்கி அந்த வாகனத்து மேலே போட்டாங்க. ஸோ இதெல்லாம் சாதாரணமாக நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் தான் ஒரு முக்கியமான ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த ஆடியோ லீக்கில் என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அண்ணாமலை வந்து இன்னொரு சக சங்கிக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பிடிஆர் வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு திரு லக்ஷ்மணன் அவர்களோட உடலுக்கு வந்து மரியாதை செலுத்த வராரு அப்படிங்கிறத பற்றின ஆடியோ அது. ஸோ அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை வந்து பிடிஆர் வருவதை முன்னிட்டு வந்து அங்கே பாஜக சங்கிகளை வந்து கூட்டணும். ஸோ அந்த 1000 பாஜக சங்கிகளை வச்சு முடிஞ்சால் கலவரம் பண்ணணும், வன்முறையில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஏதாச்சும் ஏர்போர்ட்ல இஷ்யூ ஓடிட்டு இருக்காங்க சொல்லுங்க. நாம எப்ப எங்க இருந்து கொண்டு போலாம்? ஏர்போர்ட்ல இருந்தே நம்ம ரூரல் தான் வந்துரும். வெளியே ஏறணும்னு ரூரல் வந்துரும். திருமங்கலம் வழியில கும்பகுண்டு தான் வரும். ஒரு ப்ராப்ளம் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஊருக்கா திருமங்கல டோல்கேட்டா? ஆனா இருங்க, அது வேக மாதிரி பண்ணுவோம். இல்ல உள்ள போற இன்னும் மாசா பண்ணணும், கிராண்டா பண்ணணும். அங்க வந்து பிடிஆர் மாவட்ட பிடிஆர் போட்டார், எங்க மாவட்ட தலைவர் போட்டாரு மாதிரி கொண்டு போயிடலாம். சரி ஓகே, மாநில தலைவர் மலர்வளைய வைக்க வந்தாரு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடலாமா? இதை எப்படி அரசியல் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன், அரசியல் பண்ணிடுவோம். ஸோ சங்கிகளுக்கு இது புதுசு கிடையாது, சாதாரண பொதுமக்களுக்கு வந்து இதெல்லாம் புரியாது. எதேச்சியா வந்து பாஜக கட்சிக்காரங்க வந்திருக்காங்க, பிடிஆருக்கும் அவங்களுக்கும் இடையில ஏதோ பிரச்சனை அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ சங்கிகளுக்கு மூளை இல்லை, அங்கே வந்து மாட்டுச்சாணி தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும், இந்த மாதிரி கலவரம் செய்கிறதுக்கும் வன்முறை செய்கிறதுக்கும் வந்து சங்கிகளோட மாட்டு சாணி மூளை வந்து திடீர்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கும் அப்படி தான் வேலை செஞ்சுருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக தான் இப்படி வந்து கலவரம் பண்ணும், தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி மதச்சண்டை, தேசிய இனச்சண்டை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்குல்ல, அதை எப்படியாவது உருவாக்கிடணும்னு தொடர்ந்து வந்து ஆட்டுக்குட்டி வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. என்றைக்கு வந்து அதை பிடிச்சி கைமா பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. சரி, இது பாஜகவுக்கு புதுசா இப்போ தான் இவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு 20-30 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத மொதல் மதக்கவலரம் அப்படின்னு எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கன்னியாகுமரி பகுதியில் தான் வந்துச்சு. கன்னியாகுமரி அப்படிங்கிற ஊரின் பெயரை வந்து மாவட்டத்தின் பெயர் கன்னிமேரின்னு மாற்ற போகிறாங்கன்னு சொல்லி இந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இடையில மதப்பிரிவினையை உருவாக்குனாங்க. ஸோ அதுதான் வந்து முதல் மத கலவரமாக வந்து தமிழ்நாட்டில் பதிவானுச்சு. இதை யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்து முன்னணி பண்ணாங்க, பாஜகவோட அடுத்த கட்ட அடியாள் படை. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, கோவையில் வந்தீங்கன்னா தொடர்ந்து வந்து மீட்டிங்கு, முஸ்லீம்கள் வாழ்கிற பகுதிகளில் மீட்டிங் போட்டு முகமது நபியையும் அவருடைய மகளை பற்றியும் அவருடைய மனைவியையும் பற்றியும் தகாத வார்த்தைகளால் கொச்சைப்படுத்தி பேசி அவங்கள வந்து ப்ரொவோக் பண்ணுறது. ஸோ ஒரு இந்துக்கள் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக வாழ்ந்துகின்ற இடத்துல வந்து இந்த மாதிரி அவர்களுடைய மத கடவுள்களையும் மத நம்பிக்கைகளையும் வந்து கொச்சையாக பேசுவதன் மூலம் அவங்கள வந்து கூர்த்தி விட்டு விடுறது, ட்ரிக்கர் பண்ணுற வேலையாக பண்ணாங்க. ஸோ ரெண்டாவது மத கலவரம் கோவையில் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி திட்டமிட்டே ஒரு வேலையை செய்கிறதுல வந்து சங்கிகளை யாருமே அடிச்சுக்க முடியாது. சாதாரண பொதுமக்கள் வந்து இதுக்கு இரையாயிராதீங்க அப்படிங்கிறதான் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது. சங்கிகள் வந்து உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம இந்துக்கள் அப்படிமானுங்க, கோயில் கரவருக்கில் பாப்பா மட்டும்தான் வரணும்னு ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவானுங்க. பாஜகங்கிறது அடிப்படையில் வந்து ஒரு இந்து மதத்தின் சார்பான கட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணமே ரொம்ப தப்பான எண்ணம். அவங்க வந்து எல்லா இந்துக்களுக்குமான கட்சி கிடையாது. இப்போ பாஜக வந்து எல்லா இந்துக்களுக்குமான கட்சியாக இருந்துச்சுன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போஸ்டிங்ஸ் பதவிகள் எல்லாம் எல்லா இந்துக்களும் இருக்கணும். ஆனால் நடைமுறையில் அப்படி கிடையாது, பாப்பானுங்க தான் மெஜாரிட்டியாக இருப்பானுங்க. ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு அங்கே இடமே இருக்காது. ஸோ பாஜகவோட தாய் கழகமான ஆர்எஸ்எஸ்க்கு தலைமை யார் இருப்பா? ஒரு பாப்பான் தான் இருப்பான், அதுவும் சித்பவன் பாப்பான்.
அதுலேயும் அவங்க குறிப்பிட்ட கேட்டகரி வச்சுருக்கானுங்க. பாஜகவோட பிரிவுகளை எடுத்து பாருங்களேன், ஒரு கட்சினா எப்படி இருக்கணும், ஒரு பண்பாட்டு பிரிவு, கலைப்பிரிவு, தொழில் பிரிவு, ஸோ இது மாதிரி சிறுபான்மை பிரிவு இப்படிலாம் இருக்கும். இவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னா எஸ்சி அணி, ஓபிசி அணி, எஸ்டி அணி, இதென்ன சாதி சங்கமாக வச்சுருக்க நீ. அப்போ உனக்கு வந்து இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சாதான் இவன் இந்த சாதி, இவன் இந்த சாதி, இவனை வந்து நம்ம பக்கத்தில் சேர்த்துக்கலாம், இவனை தொடலாம், இவனுக்கு வந்து பதவி கொடுக்கலாம், இவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ல. இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் எப்படி தோலை தடவி பார்த்துட்டு நூல் இருக்காப்பா, அப்போ நீ இந்தியன் டீமில் செலக்டட், நூல் இல்லையா நீ ரிஜெக்டட் அப்படின்னு பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வடிவம் தான் பாஜக. ஸோ பாஜக அப்படிங்கிறது மனித விரோத கட்சி அப்படிங்கிறத நம்ம மண்டையில் ஏற்றுக்கணும். இப்போ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு நிதியமைச்சர் ஒரு மறைந்த இராணுவ வீரருக்கு அஞ்சலி செலுத்த போகிறதுலையே ஒரு வன்முறை உண்டாக்கணும், கலவரத்தை உண்டாக்கணும்னு திட்டமிட்டு பிளான் பண்ணுற ஒரு மாநில தலைவரே பிளான் பண்ணுறான்னா, அப்போ நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு சின்ன சலசலப்பு இருக்குது, ஸோ ஏதாவது ஒரு அதிருப்தி இருக்குன்னா அதை பயன்படுத்தி இவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை உருவாக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குல்ல நமக்கு. குஜராத்திலலாம் என்ன பண்ணானுங்க அவனுங்க. இப்போ சமீபத்தில் கூட தீர்ப்பு வந்துச்சு, குஜராத் கலவரத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி வயிற்றில் வந்து கர்ப்பிணியாக இருந்த பெண்மணியை வந்து ரேப் பண்ணி அந்த வயிற்றில் அந்த குழந்தையும் செதஞ்சு போய் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் ரேப் பண்ணி அவங்க குடும்பத்தில் இருந்தவங்கெல்லாம் கொன்று எவ்வளோ அட்டூழியம் பண்ணானுங்க. அவனுங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் இப்போ ஒரு 4 முன்னாடி ஜாமீன் தீர்ப்பு வந்துச்சு. அதுக்கு பாஜகவோட மினிஸ்டர் என்ன சொன்னான், அவங்கெல்லாம் பிராமணர்கள், அவங்கெல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நீதி நியாயம்லாம் கிடையாது. அவங்க தலைமையில் இருக்க பாப்பானுக்கு வந்து இந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதுக்காக வந்து எந்த மத கலவரத்தை வேணாலும் உண்டு பண்ணுவாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராமிசிங்கான இடம் தேவை, ஊருக்கு ஒரு 100 பேர் தேவை, அது கிடஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்றிடுவானுங்க. ஸோ அவ்வளவு டேஞ்சரான ஆட்கள் பிஜேபி ஆட்கள். ஸோ அவங்க வந்து அதனால தான் இப்போ வந்து ஊரில் இருக்க எல்லா ரவுடியையும் கட்சியில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ காசி அந்த பாலியல் வழக்கில் மாட்டினானே காசி, அவனோட அப்பாவும் போய் கலாச்சார அணியில் சேர்ந்துருக்கான் பாஜகவில். ஸோ பாஜகவோட லட்சணம் இது தான். ஸோ பாஜக வந்து ரொம்ப ஒரு ட்ரோல் பண்ணுற மெட்டீரியலாகவோ ஒரு சாதாரண மெட்டீரியலாகவோ நீங்கள் பார்த்துடாதீங்க. ரொம்ப அபாயகரமான கட்சி அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்தே புரிஞ்சுக்கணும். ஸோ தொடர்ந்து பேசுவோம் மக்களே, வேறொரு விஷயத்தோட வேறொரு வீடியோவோட. நன்றி.